மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை நான்காம் பாகம் அத்தியாயம் இரண்டு ஆசியாவிலிருந்து வந்த எதேச்சாதாரிகள் நான் டிரான்ஸ்வாலுக்குள் பிரவேசித்து விட்டது எப்படி என்பது புதிய இலாகாவின் தலைமை அதிகாரிகளுக்கு விளங்கவில்லை தங்களிடம் வரும் இந்தியரிடம் இதை பற்றி விசாரித்தார்கள் ஆனால் அவர்களாலும் நிச்சயமாக எதுவும் சொல்ல முடியவில்லை எனக்குள்ள பழைய தொடர்பை வைத்துக்கொண்டு கொண்டு அனுமதிச்சீட்டு இல்லாமலேயே நான் நுழைந்திருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டு விடவே அதிகாரிகள் முற்பட்டனர் அப்படித்தான் என்றால் நான் கைது செய்யப்பட வேண்டிய குற்றத்தை செய்தவனாவேன் ஒரு பெரிய போர் முடிந்ததுமே அப்போது அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கத்திற்கு விசேஷ அதிகாரங்களை கொடுப்பது பொதுவான வழக்கம் தென்னாப்பிரிக்கா விஷயத்திலும் அதுதான் நடந்தது சமாதான பாதுகாப்பு அவசரச் சட்டம் ஒன்றை அரசாங்கம் நிறைவேற்றியது அதன்படி அனுமதியில்லாமல் டிரான்ஸ்வாலுக்குள் வரும் யாரையும் கைது செய்து சிறைத்தண்டனை விதிக்கலாம் அந்தச் சட்டத்தின் இந்த விதியின் கீழ் என்னை கைது செய்யலாமா என்று அதிகாரிகள் யோசித்தார்கள் ஆனால் அனுமதி சீட்டை காட்டும்படி என்னை கேட்கும் தைரியம் யாருக்கும் வரவில்லை என்றாலும் அதிகாரிகள் டர்பனுக்கு தந்தி கொடுத்து விசாரித்தார்கள் அனுமதி சீட்டோடுதான் நான் வந்திருக்கிறேன் என்று அறிந்ததும் ஏமாற்றமடைந்தார்கள் ஆனால் இத்தகைய ஏமாற்றங்களினால் தோல்வியடைந்துவிடக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் டிரான்ஸ்வாலுக்குள் விடுவதில் நான் வெற்றி பெற்றுவிட்டாலும் மிஸ்டர் சேம்பர்லயனிடம் நான் தூது போக முடியாதபடி அவர்கள் என்னை வெற்றிகரமாக தடுத்துவிட முடியும் ஆகவே தூது செல்ல போகும் பிரதிநிதிகளின் பெயரை கொடுக்குமாறு சமூகத்தினரை கேட்டனர் தென்னாப்பிரிக்காவில் எங்கும் நிறவெறி இருந்து வருகிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் இந்தியாவில் நான் கண்ட எழிவான தந்திரங்களும் கீழ்த்தரமான உபாயங்களும் இங்கும் அதிகாரிகளிடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை தென்னாப்பிரிக்காவில் பொது இலாக்காக்கள் மக்களின் நன்மைக்கென்றே இருந்தன அவை பொதுமக்களின் அபிப்பிராயத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவை ஆகையால் அதிகாரிகள் மரியாதையுடனும் அடக்கத்தோடும் நடந்து கொள்வார்கள் இதனால் வெள்ளையர் அல்லாதாருக்கும் ஓரளவுக்கு நன்மை இருந்து வந்தது ஆனால் ஆசியாவிலிருந்து அதிகாரிகள் வந்து சேர்ந்ததும் அவர்களுடன் வரம்பு முறையற்ற சர்வாதிகாரமும் அங்கே சர்வாதிகாரிகள் பெற்றிருந்த பழக்கங்களும் கூடவே வந்துவிட்டன தென்னாப்பிரிக்காவில் ஒரு வகையான பொறுப்பாட்சி அல்லது ஜனநாயகம் இருந்தது ஆனால் ஆசியாவிலிருந்து இறக்குமதியான இந்த சரக்குகளோ கலப்பற்ற சர்வாதிகார மயமானவை ஏனெனில் ஆசியாக்காரர்களை அந்நிய அரசாங்கமே ஆண்டு வருவதால் அவர்களுக்கு பொருட்பாட்சி எதுவும் இல்லை தென்னாப்பிரிக்காவில் இருந்த ஐரோப்பியர் அந்த நாட்டில் குடியேறி நிரந்தர குடிகள் ஆகிவிட்டார்கள் அவர்கள் தென்னாப்பிரிக்க பிரஜைகளானதால் இலாகா அதிகாரிகளின் மீது அவர்களுக்கு ஆதிக்கம் இருந்தது ஆனால் இப்பொழுதோ ஆசியாவிலிருந்து சர்வாதிகாரிகள் வந்துவிட்டார்கள் இதன் பயனாக இந்தியர் இருதலை எறும்பு போலாயினர் இந்த சர்வாதிகாரத்தின் கொடுமையை நான் நன்றாக அனுபவித்திருக்கிறேன் இலாக்காவின் பிரதம அதிகாரியை வந்து பார்க்குமாறு முதலில் எனக்கு கட்டளை வந்தது அந்த அதிகாரி இலங்கையிலிருந்து வந்தவர் பிரதம அதிகாரியின் கட்டளை வந்தது என்று நான் சொல்லுவது விஷயத்தை நான் மிகைப்படுத்தி கூறுவதாக தோன்றிவிடக்கூடும் எனவே இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எழுத்து மூலமான உத்தரவு எதுவும் எனக்கு வரவில்லை ஆசியாக்காரர்களின் அதிகாரிகளை இந்திய தலைவர்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருந்தது அப்படி சந்தித்தவர்களில் ஒருவர் காலம் சென்ற சேத் தயாப் ஹாஜி கான் முகமத் அந்த காரியாலயத்தின் பிரதம அதிகாரி நான் யார் நான் எதற்காக அங்கே வந்திருக்கிறேன் என்று அவரை கேட்டார் அவர் எங்கள் ஆலோசகர் நாங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் வந்திருக்கிறார் என்றார் தயாப் சேத் அப்படியானால் நாங்கள் இங்கே எதற்காக இருக்கிறோம் உங்களை பாதுகாப்பதற்கென்றே நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா இங்கிருக்கும் நிலைமையை பற்றி காந்திக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் அந்த சர்வாதிகாரி இந்த குற்றச்சாட்டுக்கு தயாப் சேத் தம்மால் இயன்ற வரையில் பதில் சொன்னார் இப்படித்தான் அவர் பதில் சொன்னார் நீங்கள் இருக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் காந்தி எங்கள் மனிதர் அவருக்கு எங்கள் மொழி தெரியும் எங்களை புரிந்து கொண்டிருக்கிறார் எப்படியும் நீங்கள் அதிகாரிகள் தானே என்றார் என்னை தம் முன்னால் கொண்டு வருமாறு துரை தயாப் சேத்துக்கு உத்தரவு போட்டார் தயாப் சேத் முதலியவர்களுடன் நான் துரையிடம் போனேன் எங்களை உட்கார சொல்லவில்லை நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டே இருந்தோம் இங்கே நீர் வந்தது எதற்காக என்று துரை என்னை பார்த்து கேட்டார் எனது சகோதரர் இந்தியர் எங்களுக்கு ஆலோசனை கூறி உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் வந்தேன் என்று பதில் கூறினேன் இங்கே வர உமக்கு உரிமை கிடையாது என்பது உமக்கு தெரியாதா நீர் வைத்திருக்கும் அனுமதிச்சிட்டு தவறாக உமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இங்கு குடியேறிய இந்தியராக உமை கருத முடியாது நீர் திரும்பி போய்விட வேண்டும் மிஸ்டர் சேம்பர்லையனிடம் நீர் தூது போகக்கூடாது முக்கியமாக இங்கிருக்கும் இந்தியர்களின் பாதுகாப்புக்கென்றே ஆசியாக்காரர்களின் இலாக்கா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சரி நீர் போகலாம் என்று கூறி துரை எங்களை அனுப்பிவிட்டார் பதில் சொல்லுவதற்கு சந்தர்ப்பமே அளிக்கவில்லை ஆனால் என்னுடன் வந்தவர்களை மாத்திரம் அங்கே காக்க வைத்தார் அவர்களை கண்டபடி திட்டி என்னை அனுப்பிவிடுமாறு அவர்களுக்கு யோசனை கூறி அனுப்பினார் அதிக எரிச்சலுடன் அவர்கள் திரும்பி வந்தார்கள் இப்படி நாங்கள் எதிர்பாராத புதிய நிலைமை ஒன்று எங்கள் முன் குறுக்கிட்டது இத்துடன் நான்காம் பாகம் அத்தியாயம் இரண்டு முடிவடைகிறது மீண்டும் அத்தியாயம் மூன்றில் சந்திப்போம் நன்றி